ஹட்டன் காசல் டீ நீர்த்தேக்கத்திற்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் கோழிறச்சி கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வனராஜ மேற்பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் இன்று புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 8:30 மணியளவில் ஹட்டன் பகவந்தலாவ பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதனைத் தொடர்ந்து நோட்டன் பிரதான வீதியை மறித்து வனராஜ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பல காலங்களாக கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனால் சூழல் மாசடைவதுடன் துர்நாற்றம் வீசுவதால் தோட்டத் தொழிலாளிகளுக்கு தொழிலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விசனம் தெரிவித்தனர். அத்துடன் அப்பகுதியூடாக பயணிப்பவர்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினை குறித்து உரிய அதிகாரிகளுக்கு பல தடவைகள் வலியுறுத்தப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். அது எங்களுக்கு பெருநாள் வந்துட்டாக்கா அவனுக்கு ஏதாவது கொண்டு வந்து போலியா அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, கொண்டு வந்து கொட்டுறாங்க. நான் தான் எங்களுக்கு இருக்க எல்லாம் சாப்பிட இல்லாத அவனை வேலை செய்யலாம நாங்களும் வாங்கி எடுத்துட்டு மேல வந்துட்டோம். நாங்க வேலையெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டத்தின் போது அங்கு வந்த போலீசாரின் தலையீட்டை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் காட்டுப்பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கழிவுகளை தற்காலிகமாக மண் போட்டு மூடுவதற்கு தோட்ட அதிகாரிகளும் போலீசாரும் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் இருந்தாங்க.